தேர்தல் வரலாறு ஒரு பார்வை. மக்களை நிர்வகிக்க மக்களால் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறை தேர்தல். இன்று தேர்தல் பல முறைகளை கடந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்ற நிலையில் இத்தேர்தல் முறை சங்க காலத்தில் அரசர்கள் தங்களது ஆட்சி முறையிலும் நடத்தி வந்துள்ளதை அறிய முடிகிறது. இம்முறை குடவோலை முறை என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் பராந்தகன் சோழன் காலத்தில் கிடைத்த உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் இவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் காலம் 9ஆம் நூற்றாண்டு. In India, we have the elections periodically, that is once in 5 years generally, except when a midterm poll is held. So, அதற்கு எல்லாமே எல்லாம் ஓட்டர்ஸ் வந்துட்டு போலிங் பூத்துக்கு கட்டாயம் ஓட் போடணும். இங்கே ஓட்டிங் கம்பல்சரியாக இல்லை. சில கண்ட்ரீஸில் லைக் ஆஸ்திரேலியாவில் ஓட்டிங் இஸ் கம்பல்சரி சரி. பட் எல்லாமே அவங்களுடைய கடுமையை நினைச்சிட்டு போலிங் பூத்துக்கு வந்துட்டு கட்டாயம் ஓட் போடணும். 1947 ஆகஸ்ட் மாதம் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கொள்கையில் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 32 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1950 முதல் 1989 வரை ஓர் ஆணையர் உறுப்பினராகவும் அதன் பிறகு அவருடன் பணியாற்ற இரு ஆணையர்கள் கூடுதலாக அமர்த்தப்பட்டனர். இவர்களின் பதவிகாலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. Who can vote? It is a general rule that only Indian citizens who are above the age of 18 and whose names are registered in the electoral roll are entitled to exercise their right to vote. ஓட்டு போடுவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அரிய சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. இந்த ஓட்டு போடுவதன் மூலமாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் நினைத்துக் கொள்கின்றோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருவிழாவாக நாம் நினைத்து நாம் ஓட்டு பதிவுக்கு செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். குடியரசு இந்தியாவின் தேர்தல், இந்தியாவின் முதல் பொது தேர்தல், 1951 அக்டோபர் முதல் 1952 மார்ச் வரை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 2014 வரை 16 மக்களவை தேர்தல்களை நடத்தியுள்ளது. எல்லா மாநிலங்களிலும் தனி மாநில தேர்தல் ஆணையம் முதல்வர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்துகிறது. இது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துவது என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ள ஒரு செயலாக இருக்கின்றது. டெமோக்ரசி, அதாவது ஜனநாயகம் என்பது நம்முடைய தேர்தல் அமைப்பின்பால் வைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு செயலாகும். பொதுமக்கள் தங்களுடைய வாக்குரிமையை அவசியம் பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய அந்த வாக்குரிமையை பயன்படுத்தக்கூடிய அந்த செயலானது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முழுமையான வெற்றியாகும். தேர்தல் ஆணையத்தின் பணிகள்: ஜனாதிபதி, உபஜனாதிபதி, லோக்சபா, ராஜ்யசபா போன்ற தேர்தல்களை நடத்தும் பொறுப்பை பெற்றது தேர்தல் ஆணையம். மேலும் வாக்குச்சீட்டுகளை பாதுகாப்பது, புதிய கட்சிகள் பதிவு செய்வது மற்றும் தேர்தல் கட்சிகளை அங்கீகரிப்பது இவையாவும் தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்குள் அடக்கம். We are into an era where the student power is going to be talked about and felt. Definitely, you are the ones, the future citizens of India, who is going to shoulder the responsibility of the country.
coming election, you have to decide what is best for you and what is best for the country. And for that, you have to come in numbers, choose the candidate and the party, and vote for them. வாக்களிக்கும் முறைகள். 18 வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை தரப்பட்டுள்ளது. தங்களுக்கு விருப்பமானவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் பொழுது கள்ள ஓட்டுகளை தவிர்ப்பதற்காக தேர்தல் ஆணையம் இடது கை சுட்டு விரலில் நகம் மற்றும் சதை பகுதியில் சில்வர் நைட்ரேட் எனும் அழியாத மையை இடுகிறது. இது வாக்களித்ததற்கான அடையாளத்தை சுட்டிக்காட்டுகிறது. We should also contribute to the nation building by becoming the leaders by participation and hence nurturing the nation to a greater height. We should vote and exercise our right to vote in choosing the leaders of the nation. All our college student friends above the age of 18 will realize this social responsibility and exercise the rights to nation building. 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிப்பதற்காக 18 வகையான ஆவணங்களை வைத்து வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்குகிறது. வாக்களிக்கும் பொழுது எந்த ஒரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுக்க விருப்பமில்லை என்றால் 49 என்ற பட்டனை அழுத்தினால் நமது விருப்பமின்மை பதிவாகிவிடும். தற்பொழுது இந்த முறை நோட்டா, அதாவது நன் ஆஃப் த அபவ் என்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டளிப்பது நம் உரிமை மட்டுமல்ல, நம்முடைய முதற் கடமை. மக்களால் மக்களுக்காக மக்களுடைய அரசாங்கம்தான் மக்களாட்சி. ஆகவே மக்களாட்சியின் மாண்புகளை மக்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டாயம் ஓட்டளிக்க வேண்டும். ஓட்டளிப்பதை ஒரு சுமையாக, வேண்டாத வேலையாக ஒருபோதும் நினைக்கக்கூடாது. மக்களாட்சியின் மாண்புகள் நமக்கு கிடைக்க தவறாது ஓட்டளியுங்கள். மின்னணு ஓட்டு இயந்திரம் பனை ஓலையில் தொடங்கி காகிதத்தில் கலந்த ஓட்டளிக்கும் முறைக்கு மாற்றாக மின்னணு முறை தொடங்கப்பட்டது. 1982 சோதனை முறையில் இவ் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2004 14th மக்களவையில் எல்லா வாக்களிப்பு மையங்களிலும் மின்னணு முறை வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ், இவிஎம் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டது. இந்திய குடிமகன் என்பதிலே நாம் பெருமை கொள்வோம். அப்படி பெருமை கொள்கின்ற அதே வேளையிலே நாம் ஒவ்வொரு இந்தியனும் நம்முடைய பொறுப்புகளில் மிக சிறந்த தலையாய பொறுப்பாக நாம் எடுத்துக்கொள்வது இந்திய ஜனநாயகத்தை உருவாக்குகின்ற ஓட்டளிப்பது என்கின்ற உரிமை. இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஓசையாகவும், ஒரு விரல் ஓசை இந்திய ஜனநாயகத்தினுடைய ஓசையையே மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஓட்டளிப்பது தான். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகள். 1950 திரு சுகுமார் என்பவர் முதல் தேர்தல் கமிஷனராக பதவியேற்றார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை 19 கமிஷனர்கள் பதவியேற்றுள்ளனர். ஒரு விரல் ஓசை 100% ஓட்டுப்பதிவினை பதிவு செய்வதற்கான ஒரு விழிப்புணர்வு முயற்சி. இப்பொழுது 65-75% வரை வாக்குப்பதிவினை பதிவு செய்து வருகிறோம். அதை 100% உயர்த்தும் எண்ணத்தில் நம்மை நாமே ஆளும் இக்குடியரசு முயற்சியின் கீழ் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்டு நாம் 100% ஓட்டளிக்கும் முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருவருடைய ஜனநாயக கடமையாகும். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கான நாள். இந்த தேசத்தின் பொறுப்பான குடிமக்களாக இருப்போம். வாக்காளராக இருப்பதில் பெருமிதம் கொள்வோம். வாக்களிக்க தயாராக உள்ளோம் என உரக்கச் சொல்வோம். இந்த உலகிற்கு
தேர்தலில் பங்கேற்பதன் மூலமாக ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். ஹாய்டா. ஏமாச்சா லேட்டு? ஏன்டா நீ வேற வீட்டில் ஓட்டு போட சொல்லி டார்ச்சர்றான், சண்டை போட்டு வந்துட்டேன். சரி சரி, படத்துக்கு டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். மச்சா மச்சான், நானும் ஓட்டு போட தான்டா வந்தேன், ஓட்டு போட்டே போகலாமா? ஏய், உனக்கு தான் ஓட்டு உரிமை இல்லைடா, அதை பற்றி ஏன் யோசிக்கிறேன்? இரு, என்கிட்ட ஓட்டர் ஐடியும் இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குது. இங்கே பேர் உன் லிஸ்ட் மட்டும் இல்லைம்மா, எங்கள் பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கு. நாங்களே போலையாமா, நீ போய் என்ன பண்ண போகிற? ஏ பேசி டைம் வேஸ்ட் பண்ணீங்க, வண்டி எடுங்கடா. அங்க பாரு, பாட்டி விழுறாங்க. ஏன் பாட்டி இந்த வயசான கட்டணி? அட விடப்பா, நீங்க பேசுறது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு 70 வயசாச்சு, ஆனே ஓட்டு போடையில நீங்கே வெட்டி நாய் பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம நாடு, நீங்களே எங்களுக்கு முன்னால வந்து நிக்கணும். அப்துல் கலாம் உங்களமான இளைஞர் மேலதான் நம்பிக்கை வச்சாரு. நீங்களே இப்படி பேசலாமா? போங்கப்பா. Youth is a very important force. They must have a vote that I can do it, you can do it, India can do it.